200 rupees லிருந்து நீங்க வந்து டாட்டூ ஷாப் ஸ்டுடியோஸ்ல வந்து நீங்க வந்து பண்ணிக்கலாம். நம்ம பாண்டிச்சேரியிலே ஒன் ஆஃப் தி பெஸ்ட் டாட்டூ ஷாப். ரொம்ப ப்ரொஃபஷனலா வந்து டாட்டூஸ் வந்து போட்டுட்டு இருக்காங்க. ஒவ்வொருத்தவங்களுக்கு எல்லாமே வந்து நாங்க ஒன் யூஸ் தான் யூஸ் பண்ணுவோம். இந்த நீரில் இந்த டிப் இந்த இங்க் ஊத்துற கப் எல்லாமே நாங்க ஒன் யூஸ் தான் பண்ணுவோம். நமக்கு இல்ல வந்து பாடி ஆர்ட் பண்ணலாம். லிப் டாட்டூ இருக்கு, ஸ்பெஷலா ஐப்ரோ டாட்டூ இருக்கு. ஓ, லிப்ல ஐப்ரோலாம் டாட்டூ இருக்கு. ஆமா ப்ரோ இருக்கு. லேடிஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க பிரைவசியா உங்களுக்கு வந்து போடணும் அப்படினு நினைச்சீங்கன்னா தனியா பிரைவேட் ரூமே இருக்கு. சோ அங்க நீங்க பிரைவசியா வந்து டாட்டூஸ் கூட வந்து போட்டுக்கலாம். கஸ்டமர் எப்படி எதிர்பார்க்கறங்களோ அப்படி இருக்கணும். ஏன்னா அதுதான் எங்களுக்கு முக்கியம். கஸ்டமரோட சாட்டிஸ்ஃபைட் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் எங்களுக்கு. இப்ப இன்டர்நெட்ல இருந்து ஏதாவது ஒரு இமேஜ் எடுத்துட்டு வராங்கனா எக்ஸாக்ட்டா அந்த மாதிரியே போட முடியுமா? எக்ஸாக்ட்டா அந்த மாதிரி அந்த கலர் கூட நம்ம சார்ஜ் பண்றது இல்ல. ஈவன் சார்ஜ் தான். பெயின் நார்மலா தான் இருக்கும். எல்லாராலயும் தாங்குற அளவுக்கு தான் இருக்கும். மத்த ஷாப்போட கம்பேர் பண்ணும்போது நம்ம கிட்ட பெயின் ரொம்ப கம்மியா தான். நம்மளோட சேனல் பார்த்துட்டு இந்த நியூ இயருக்கு அதுக்கு அப்புறம் நீங்க எப்போ வந்தாலும் சரி உங்களுக்கு டிஸ்கவுண்ட் வந்து இருக்கு. ஒரு ஐடியால வந்தாலே போதும். உங்களுக்கு எந்த ஐடியா இல்லனாலும் நீங்க உங்களுக்கு என்ன மாடல் பிடிச்சிருக்கு நாங்க தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேத்த மாதிரி நாங்க டிசைன்ஸ் காமிப்போம். கொண்டு வரத்தை நம்ம பிரிண்ட் பண்ணி அதுக்கேத்த மாதிரி அவங்களுக்கு வேற எதனா கஸ்டமைஸ் பண்ணணும்னா கஸ்டமைஸ் பண்ணி ஆல்டர் பண்ணி அதுக்கேத்த மாதிரி அப்புறம் பிரிண்ட் எடுத்து அதை நம்ம ஸ்டென்சில் பண்ணி தான் அவங்க போடுவோம். இவங்க கிட்ட பாத்தீங்கன்னா ஒரு 5 இயர்ஸ்க்கு மேல எக்ஸ்பீரியன்ஸ் ஆன டாட்டூ ஆர்டிஸ்ட் ஒரு 6 to 7 மெம்பர்ஸ் இருக்காங்க. லேடிஸ்க்கு தனியா லேடிஸே வந்து டாட்டூ போடுறாங்க. ஜென்ஸுக்கு ஜென்ஸ் டாட்டூ போடுறாங்க. இந்த மாதிரி ரொம்ப ப்ரொஃபஷனலா பண்ணிட்டு இருக்காங்க. லைஃப் லாங் நம்ம உடம்புல இருக்க போற ஒண்ணு. உங்களுக்கு பிடிச்சா மட்டும் தான் நாங்க பண்ணுவோம். இல்லைன்னா நாங்க கம்பல் பண்ணி எல்லாம் பண்ணவே மாட்டோம். ரொம்ப ஸ்டெரைலா இருக்கு, ரொம்ப கிளீனா இருக்கு. அவர்கிட்ட நான் ஃபர்ஸ்ட் டாட்டூ போட்டதுக்கு அப்புறம் எனக்கு எந்த ஒரு ரியாக்ஷனும் இல்ல. ஒரு டாக்டரே வந்து இந்த ஸ்டுடியோ சஜஸ்ட் பண்றாருன்னா அப்ப கண்டிப்பா நல்லா இருக்கும். கஸ்டமர் ஒரு தடவை வந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு ஃபுல் சாட்டிஸ்பேக்ஷன் கிடைக்குது. அதனால திரும்ப வராங்க. அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரெஃபர் பண்றாங்க. உங்ககிட்ட டாட்டூ போட வரணும்னா முன்னாடியே வந்து அப்பாயின்மெண்ட் வாங்கி பிஃபோரா அப்பாயின்மெண்ட் வாங்கினா கொஞ்சம் பெஸ்டா இருக்கும். அப்படி இல்லைனாலும் நாங்க அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி பண்ணுவோம். பெஸ்ட் ரிவ்யூல பாண்டிச்சேரியில இருக்கிற ஒரு ஃபர்ஸ்ட் லேப், ஐ மீன் லைக் பெஸ்ட் லேப்னு நான் பார்த்தது நம்ம தாஸ் டாட்டூ. ஓகே. ஹாய் லக்கி பீப்பிள், வணக்கம், வெல்கம் பேக் டு தி சேனல் லக்கி மேன். சோ லைஃப்ல எல்லாருமே லக்கியா இருப்பீங்க சொல்லி நினைக்கிறேன். சோ இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம எங்க வந்திருக்கோம்னா நம்ம பாண்டிச்சேரிக்கு வந்திருக்கோம். பாண்டிச்சேரியில நிறைய விஷயங்கள் ஃபேமஸ். அதனால உலகத்துல பல மூலையில இருந்து வந்து பாண்டிச்சேரிக்கு வருவாங்க. வந்துட்டு போகும்போது ஒரு மெமரி எடுத்துட்டு போறதுக்கு அதனாலதான் வந்து ஒரு டாட்டூ ஷாப் வந்து ரிவ்யூ பண்ணலாம் அப்படின்னு வந்து இன்னைக்கு வந்து வந்திருக்கோம். இப்போ பாண்டிச்சேரி கண்டிப்பா எல்லாருமே வந்து விசிட் பண்ணுவோம். அடுத்து பாத்தீங்கன்னா நியூ இயர் வேற வருது. நிறைய பேர் பாத்தீங்கன்னா நியூ இயருக்கு டாட்டூ போடணும் அந்த மாதிரி புதுசா நிறைய இன்ட்ரெஸ்ட் எல்லாம் இருக்கும். உங்களுக்கு எல்லாம் ஒரு பெஸ்ட் டாட்டூ ஷாப் வந்து ரிவ்யூ பண்றதுதான் நம்ம வந்து பாண்டிச்சேரி வந்திருக்கோம். பாண்டிச்சேரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு வேற லெவல் பிளேஸ். இங்க பாத்தீங்கன்னா எல்லா கண்ட்ரில இருந்து இங்க வந்து மக்கள் வருவாங்க. எல்லா மக்களுக்குமே ஏத்த மாதிரி ஒரு வேற லெவல் ஒரு டாட்டூ ஷாப் தான் இன்னைக்கு நம்ம ரிவ்யூ பண்ண போறோம். பாண்டிச்சேரின்றதுனால நம்மளுமே இன்னைக்கு வந்து பாண்டிச்சேரி ஒரு வைப், ஒரு கோவா கெட்டப்லேயே வந்து இன்னைக்கு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லலாம். சோ நீங்களும் வந்து கண்டிப்பா எல்லாருமே பாண்டிச்சேரி ஒரு நாள் வந்து விசிட் பண்ணுவோம். அப்படி விசிட் பண்ணும்போது வேற லெவல் ஒரு மெமரியை நீங்க வந்து எடுத்துட்டு போறதுக்காக வேற லெவல்ல ஒரு டாட்டூ ஷாப் வந்து நம்ம காட்ட போறோம். சோ இந்த டாட்டூ ஷாப் பாத்தீங்கன்னா நம்ம பாண்டிச்சேரியிலே ஒன் ஆஃப் தி பெஸ்ட் டாட்டூ ஷாப். ரொம்ப ப்ரொஃபஷனலா வந்து டாட்டூஸ் வந்து போட்டுக்கிட்டு இருக்காங்க. சோ லேடிஸ்க்கு ஜென்ஸுக்கு எல்லாருக்குமே வந்து தனித்தனியா கூட வந்து ஸ்டாஃப்ஸ் வந்து வச்சிருக்காங்க. இவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே இந்த வீடியோல வந்து நம்ம ஃபுல்லா தெரிஞ்சுக்க போறோம். ஒரு நல்ல இடத்துல ப்ரொஃபஷனலா நல்ல டாட்டூ போடணும் அப்படின்னு நீங்க வந்து நினைச்சீங்கன்னா நம்ம பாண்டிச்சேரியில தாஸ் டாட்டூஸ். சோ இவங்களோட டாட்டூ ஸ்டுடியோ தான் இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம ஃபுல்லா ரிவ்யூ பண்ண போறோம். சோ இவங்க கிட்ட பாத்தீங்கன்னா பிரைவேட்டா கூட டாட்டூ போடுறதுக்கு கூட தனியா ஸ்பேஸ் இருக்கு. சோ வாங்க இந்த வீடியோக்குள்ள போயிட்டு டாட்டூஸ் எல்லாம் எப்படி போடுறாங்க, புதுசா இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் டாட்டூ போட வரீங்கன்னா அது என்னென்னலாம் பண்ணணும், என்னென்ன ப்ராசஸ், எவ்வளவு காஸ்டிங் ஆகும், சோ இது எல்லாமே கம்ப்ளீட்டா இந்த வீடியோ நம்ம வந்து தெரிஞ்சுக்க போறோம். வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இப்பதான் புதுசா சேனலுக்கு வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் கிளிக் பண்ணீங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஓகே கேஸ், நம்ம வந்து பாண்டிச்சேரியில இருக்கக்கூடிய தாஸ் டாட்டூ ஸ்டுடியோ ஷாப்ல வந்துட்டோம். டாட்டூ ஸ்டுடியோனா ஒரு 1-2 பேர் உட்காந்துருப்பாங்கன்னு பார்த்தா இங்க ஒரு பாண்டிச்சேரி ஊரே இங்கதான் வந்து உட்காந்துருக்குன்னு சொல்லலாம். அவ்வளவு க்ரௌடா இருக்கு. ஏன்னு பாத்தீங்கன்னா இவங்க டாட்டூ போடுற ரொம்ப ஸ்பெஷலிஸ்ட், ரொம்ப ப்ரொஃபஷனலா நல்ல டாட்டூஸ் போடுறாங்க. அதனால எல்லா ஊர்ல இருந்தும் பாண்டிச்சேரிக்கு வந்து டூரிஸ்டா வர மக்கள் வந்து இங்க கண்டிப்பா வந்து டாட்டூ போட்டு போவாங்க. சோ வாங்க இவங்க ஆம்பியன்ஸை பார்க்கலாம். சோ கிறிஸ்மஸ் சீசன்றதுனால கிறிஸ்மஸ் ட்ரீ அண்ட் உள்ள வந்து ஆம்பியன்ஸே ரொம்ப சூப்பரா வந்து வச்சிருக்காங்க. சோ நியூ இயர் கூட நிறைய பேர் பாண்டிச்சேரி வருவீங்க. சோ நியூ இயருக்கு பாண்டிச்சேரி வரும்போது ஒரு நல்ல மெமரி எடுத்துட்டு போனா ஒரு சூப்பர் டாட்டூ வந்து இங்க நீங்க போட்டு போலாம். சோ இங்க பாத்தீங்கன்னா ஆல்ரெடி டாட்டூ ஒர்க்லாம் போயிட்டு இருக்குங்க. சோ இவங்க பண்ண ஒர்க்ஸ் எல்லாம் வந்து ஃப்ரேம் பண்ணி வந்து வச்சிருக்காங்க, வேற லெவல்ல இருக்கு. சோ இவர் கை பாத்தீங்கன்னா வேற லெவல்ல இருக்குங்க. செம்மையா டாட்டூ போட்டிருக்காங்க, இப்பதான் ஃப்ரெஷ்ஷா போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இன்னுமே பாத்தீங்கன்னா அங்க சைட்ல டாட்டூ வந்து போட்டுக்கிட்டு இருக்காங்க. சோ இந்த வீடியோல என்னெல்லாம் அவங்க எக்யூப்மெண்ட்ஸ் யூஸ் பண்றாங்க, எப்படிலாம் போடுறாங்க, எல்லாமே ஃபுல்லா வந்து தெரிஞ்சுக்கலாம். இது வரைக்கும் நீங்க டாட்டூவே போட்டது இல்ல, எந்த ஐடியாவும் உங்களுக்கு இல்லைன்னா கூட இந்த வீடியோ நீங்க ஃபுல்லா பாத்தீங்க அப்படின்னா ஒரு டாட்டூ போடுறதுக்கான ஐடியா உங்களுக்கு வந்து வந்துடும். அதுக்கப்புறம் நீங்க டாட்டூ வந்து போட்டுக்கலாம். அதனால டாட்டூ யாராவது போகணும்னு உங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து உங்ககிட்ட சொன்னாங்கன்னா இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. சோ உங்க ஆம்பியன்ஸே வந்து ரொம்ப ஒரு வார்ம் லைட்டா அட்டலா ரொம்ப சூப்பரா இருக்கு. சோ டாட்டூ போறதுக்கு ஏத்த ஒரு ஸ்பேஸ். கைஸ் இங்க பாருங்க எவ்வளவு டாட்டூஸ் வந்து பண்ணிருக்காங்கன்னு. இது எல்லா டாட்டூவுமே இங்க பாண்டிச்சேரியில நம்ம தாஸ் டாட்டூ ஸ்டுடியோஸ்ல இவங்க பண்ணதுதானா. சோ எல்லாமே வேற லெவல்ல ப்ரொஃபஷனலா வந்து தெரியுது. இவ்வளவு சூப்பரா வந்து டாட்டூஸ் பண்ணிருக்காங்க. சோ நீங்க என்ன மாதிரி டாட்டூஸ் கேக்குறீங்களோ அந்த மாதிரியே வந்து எக்ஸாக்டா அதே மாதிரி அவங்க போட்டு கொடுத்துருவாங்க. சோ இந்த ஒர்க்க பார்த்தாலே தெரியும் இவங்க எவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ப்ரொஃபஷனலான ஒரு டாட்டூ ஸ்டுடியோன்ட்டு. எனக்கே ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கு. சோ நம்ம ஏதாவது ஒரு டாட்டூ போடணும் அப்படின்னா கண்டிப்பா இவங்களை வந்து நம்ம சூஸ் பண்ணலாம். மேலும் இவங்க என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்கன்னு பாக்கலாம். சோ எல்லா
பேரும் பார்த்தீங்கன்னா டேட்டூஸ் தான் வந்து எல்லாருமே போட்டுட்டு இருக்காங்க. நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா டேட்டூ போடுறதுக்கு ஒரு பயம் இருக்கு, ஏன்னா அதனால வந்து ஏதாவது சைட் எஃபெக்ட் வருமா, என்ன ப்ராசஸ் இதுவே வந்து தெரியாமல் நிறைய பேருக்குனால டேட்டூ போடுறதுக்கு ஒரு சின்ன ஹெசிடேஷன் ஒரு பயம் வந்து இருக்கு. ஸோ அதை வந்து இந்த வீடியோ நீங்கள் இப்போ வந்து உங்களுக்கு நான் கிளியர் பண்ண போறேன், எல்லா ப்ராசஸையும் நம்ம வந்து தெரிஞ்சுக்க போறோம். ப்ரோ இப்போ என்ன ப்ராசஸ் அப்படின்றத அப்படியே பண்ணிகிட்டே நமக்கு வந்து சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன பண்ணணும்னா இந்த ஸ்டென்சில் பேப்பர், அதாவது நம்ம டேட்டூ போடுறதுக்கு முன்னாடி இந்த இதில் இருக்கிற ஹேர் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு, நீங்களே ரிமூவ் பண்ணிடுவோம். ஆமாம், நாங்களே ரிமூவ் பண்ணிட்டு இதை வந்து அதில் ஸ்டிக் பண்ணிடுவோம். பண்ணிடுவீங்களா? ஆமாம், ஸ்கெச் பண்ணிட்டு இதை நாங்கள் ஸ்டிக் பண்ணிடுவோம். ஸ்டிக் பண்ண பிறகு நம்ம வந்து எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணிட்டு, ஏன்னா அதுதான் மஸ்ட், நமக்கு அது க்ளீன் நீட்டாக இருக்கணும். ஸோ எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நாங்கள் டேட்டூ ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே, நான் அதை எப்படி பண்ணுறதுன்னு கொஞ்சம் பார்த்துக்குவோம். ஃபஸ்ட்டு நம்ம ஹேரை ரிமூவ் பண்ணிக்கலாம். ஓகே, நாங்கள் நியூ பிளேடு தான் யூஸ் பண்ணுறோம். ஓகே, எல்லாமே புதுசு தான் யூஸ் பண்ணுறோம். எல்லாமே நியூ தான் இருக்கும். ஓகே ஓகே. ஒவ்வொரு டைமும் என்ன பண்ணுவோம், ஒவ்வொரு டைமும் ஒவ்வொருத்தவங்களுக்கு எல்லாமே வந்து நாங்கள் ஒன் யூஸ் தான் யூஸ் பண்ணுவோம். ஓ, எல்லாமே ஒன் டைம் யூஸ் தான். எல்லாமே ஒன் டைம் யூஸ் தான். இந்த சின்ன இந்த கப்புலேருந்து எல்லாமே. ஓகே, நீடில் ஒன் டைம் யூஸ் ஆல்வேஸ் ப்ரோ. ஓகே, இந்த நீடில், இந்த நீடில், இந்த டிப்பு, இந்த இங்க் ஊத்துற கப்பு எல்லாமே நாங்கள் ஒன் யூஸ் தான் பண்ணுவோம். ஏன்னா கஸ்டமரோட ஹெல்த்தி தான் நமக்கு முக்கியம். சேஃப். ஆ, இது எல்லாத்தையும் நாங்கள் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் கஸ்டமர்கிட்ட காமிச்சிப்போம். அவங்க கண்ணை எதிர்க்க தான் நாங்கள் எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணுவோம். ஏன்னா அவங்களுக்கு ஒரு பயத்தோடு இருப்பாங்க, இதுமாரி பண்ணுவாங்களா போவாங்களான்னு. அதனால நம்ம வந்து எப்பவுமே சரி, கஸ்டமர்கிட்ட ஃபஸ்ட்டு காமிச்சிட்ட பிறகு தான் ஸ்டார்ட் பண்ணவே ஆரம்பிப்போம். ஸோ இங்கே பாருங்க, எல்லாமே புதுசாக இருக்குது பேக்டாக. ஸோ இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுறாங்க. நீங்கள் வந்தாலும் இந்த மாதிரி பார்த்துக்குங்க. உங்கள் வீடியோ பார்த்துட்டு யார் வந்தாலும் ஃபஸ்ட்டு வந்து எங்களோட நீடில், இங்க் எல்லாத்தையும் செக் பண்ணிக்கலாம். ஓகே, ஏன்னா அவங்களோட சேஃப்டி தான் எங்களுக்கு கண்டிப்பாக. அவங்க அது பார்த்துக்கிட்டு அப்புறமா டேட்டு போட்டுருவோம். ஓகே, கம்பல்லாம் பண்ணணும். கஸ்டமர் என்ன எதிர்பார்க்குறேன்னா, அவரோட ஷர்ட் போட்டு அந்த ஆர்ம்ஸ் காமிக்கும்போது இந்த பாதி ஸ்டார் வந்து என்னன்னா பாதி உள்ளே இருக்கணும், பாதி வெளில தெரியணும். தெரிஞ்சும் தெரியாமலும் இருக்கணும் ஆசைப்படுறது. அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு இந்த டிஷர்ட்டை எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா ஹேர் ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி மென்ஷன் பண்ணணும். கஸ்டமர் எப்படி எதிர்பார்க்குறாங்களோ அப்படி இருக்கணும், ஏன்னா அதுதான் எங்களுக்கு முக்கியம். கஸ்டமரோட சாட்டிஸ்ஃபைடு தான் ஃபுல் அண்ட் ஃபுல் எங்களுக்கு. ஓகே ஓகே ஓகே. நான் ஹேர் ரிமூவ் பண்ணிடுவேன். ஹேரை ரிமூவ் பண்ணிக்கணும். ஓகே, ஜெல்லா ப்ரோ? ஆமாம் ப்ரோ, இது வந்து ஸ்டிக் பண்ணுறது. எதுக்கு ப்ரோ ஜெல்லு? இது அந்த இதை வந்து நம்ம ஸ்கின்ல ஒட்டுறதுக்காக. ஓகே ஓகே ஓகே. எல்லாரும் பயப்படுற அளவுக்கு பெயின் எதுவுமே இருக்காது. எல்லாரும் சொல்லுவாங்க பெயின் ஹெவியா இருக்கும், அப்படி இருக்கும், இப்படி இருக்கும், இந்த மாதிரிலாம் ஒண்ணுமே இல்ல ப்ரோ. பெயின் ரொம்ப ஹெவியா இருக்கிற மாதிரி இருந்தா யாருமே இங்க டாட்டூ போட மாட்டாங்க. பெயின் நார்மலா தான் இருக்கும், எல்லாராலையும் தாங்குற அளவுக்கு தான் இருக்கும். ஸோ அதனால தான் எல்லாருமே டாட்டூ போடுறோம். பெயின்ஃபுல் இல்லாம மேனேஜ் பண்ற மாதிரியே நீங்க போடுவீங்க. ஆமா, நாங்க என்னன்னா ஜெல் யூஸ் பண்ணுறதுனால பெயின் உங்களுக்கு ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். மற்ற ஷாப்போட கம்பேர் பண்ணும்போது நம்மகிட்ட பெயின் ரொம்ப கம்மியாக தான். இப்போ நம்ம வந்து இதை ஒட்டிட்டோம். ஒட்டின பிறகு அவங்க கஸ்டமர் வந்து மிரரை செக் பண்ணிடுவாங்க. செக் பண்ண பிறகு அவங்க ஓகேன்னா மட்டும்தான் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே ஓகே ஓகே, நீங்கள் போய் செக் பண்ணிட்டு வந்துடுங்க. சப்போஸ் வந்து அந்த கஸ்டமருக்கு அதை நீங்கள் போட்டுருக்க சாட்டிஸ்ஃபேக்ஷன் அதை மாற்றிட முடியும். திரும்ப ஒன்ஸ் அழைச்சிட்டு திரும்ப ஒட்டிக்கலாம். திரும்ப ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அது எத்தனை வாட்டி வேணாலும் நம்ம பண்ணிக்கலாம். ஏன்னா லைஃப் லாங் நம்ம உடம்புல இருக்க போகிற ஒன்று. ஸோ உங்களுக்கு பிடிச்சா மட்டும்தான் நாங்கள் பண்ணுவோம், இல்லைன்னா நாங்கள் கம்பல் பண்ணிலாம் பண்ணவே முடியும். பார்த்தீங்கன்னா இப்போ அந்த டிப்பு நீடல் எல்லாத்தையுமே வந்து ஓப்பன் பண்ணுறாங்க. அண்ட் இப்போ டேட்டு போட ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. ஸோ சூப்பர், நல்ல ப்ராசஸ். ப்ரோ இப்போ உங்களுக்கு எவ்வளோ வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது? ப்ரோ எனக்கு ஒரு 5 இயர்ஸ் இருக்குது. 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ். எவ்வளோ டேட்டு போட்டிருப்பீங்க இது வரைக்கும்? என் கணக்கு பார்த்தீங்கன்னா, இதை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆமாம், என் கணக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 3000 மேலே போட்டிருக்கோம். 3000? 5000, 3000?
அவ்வளோ டேட்டு. ஓகே, ஸோ இப்போ இங்கே வரவங்க எல்லாருக்குமே பக்காவாக அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியே வந்து டேட்டு போட்டுக்கலாம் ப்ரோ. அவங்க எந்த ஒரு ஐடியாவில் வந்தாலே போதும், அவங்களுக்கு எந்த ஐடியா இல்லைனாலும் நீங்கள் அவங்களுக்கு எந்த மாடல் பிடிச்சிருக்கு நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் டிசைன்ஸ் காமிப்போம். காமிச்சிட்டு அவங்களுக்கு பிடிச்சிருந்தா நாங்கள் அது போடுவோம், பிடிச்சா மட்டும்தான் போடுவோம். ஏன்னா லைஃப்லாம் நாங்களே எக்ஸ்பிளைன் பண்ணிடுவோம், உடம்புல இருக்க போகிறது எல்லாருக்கும் நாங்கள் இது பண்ணுவோம். அதான் ப்ரோ டவுட்டு, இப்போ ஒரு வாட்டி போட்டால் அந்த டேட்டு அழிக்க முடியுமா? இல்லை ப்ரோ, இது என்னன்னா லேசர் ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்க, அது நான் சொல்லணும்னு நினச்சேன். நானே லேசர் ட்ரீட்மெண்ட் பண்ணுங்க தப்பு இல்லை, பட் அது சரியான ஒரு ஷாப்பை சூஸ் பண்ணி ப்ரொஃபஷனலாக போய் பண்ணுங்க, நார்மலாக எல்லாருக்கிட்டையும் பண்ணாதீங்க. மிஷின்லாம் பயங்கரமாக இருக்குது, இது என்ன மிஷின் தான் டேட்டு போடுறது? ஆமாம் ப்ரோ, இதில் தான் நம்ம டேட்டு பண்ண போகிறோம். இதில் தான் நம்ம கொஞ்சம் பெயின் கம்மியாகவும் இருக்கும், அதுக்கேற்ற மாதிரி நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி போட்டுக்கலாம் ப்ரோ. இதான் இங்கா? ஆமாம் ப்ரோ. ஓகே, இது என்ன என்ன இங்க் ப்ரோ? இது எல்லாமே ஃபர்ஸ்ட் குவாலிட்டி இங்கே தான் ப்ரோ. ஓகே, உங்களுக்கு எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டும் ப்ராப்ளமும் இருக்காது, எந்த ப்ராப்ளமும் வராது ப்ரோ. நாங்கள் கொஞ்சம் கேரண்டிலாம் கொடுப்போம் ப்ரோ, எங்கள் டேட்டோவுக்கு நாங்கள் கேரண்டி கொடுப்போம். ஏன்னா சைடு எஃபெக்ட் எதுவுமே வராது. நிறைய பேர் சொல்லுவாங்க டேட்டோ போட்ட சைடு எஃபெக்ட் வரும்னு, அப்படி அப்படிலாம் ஒன்றுமே இல்லை. இப்போ இந்த டேட்டோ போடுறதுனால இந்த நல்ல இங்க் தான் யூஸ் பண்ணுறீங்க, எல்லாமே புதுசாக தான் யூஸ் பண்ணுறீங்க, ஆனாலும் இதை தவிர்த்து வேறு ஏதாவது சைடு எஃபெக்ட் வர வாய்ப்பு இருக்கா? இல்லை ப்ரோ, அது நீங்கள் எந்த அளவுக்கு க்ளீனாக யூஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டும் வராது. இப்போ என்னென்னா சைடு எஃபெக்ட்ன்றது வந்து நம்ம யூஸ் பண்ணுற இங்கு நீடில் அதை பொறுத்து இருக்குது. நீங்கள் எல்லாமே ஃபர்ஸ்ட் குவாலிட்டி யூஸ் பண்ணிங்கன்னா சைடு எஃபெக்ட்டான வரதுக்கான வாய்ப்பே இல்லை. ஓகே, நம்மக்கிட்ட அந்த கம்ப்ளைண்ட்ன்றது இது வரைக்கும் வந்ததே இல்லை. ஓகே, ஏன்னா நம்ம எல்லாத்தையும் ப்ரொஃபஷனலாக யூஸ் பண்ணுறதுனால அந்த எஃபெக்ட்லாம் உங்களுக்கு எதுவுமே வராது. எங்க டேட்டு என்னைக்குமே பக்காவா தான் ப்ரோ, அதோட ரிசல்ட் தான் எங்களோட கூகுள் ரிவ்யூ எல்லாமே. ஸ்டார்ட் பண்ணிடலாம் நம்ம. ப்ரோ எப்படி ஸ்கின் மேலே பெயிண்ட் பண்ணுறதா? மூணு லேயர் வரும் கரெக்டாக. நம்ம இந்த மூணு லேயருக்கு சென்டர் லேயரில் நம்ம ஸ்கின்ல இது அப்ரோச் பண்ணால் மட்டும்தான் டேட்டு வந்து ஃபினிஷிங் பக்காவாக இருக்கும். அதுக்கு மேலே போனீங்கன்னா இந்த பல்ஜி ஆகுறது, பிளட் ப்ளீடிங் ஆகுது, அந்த மாதிரி ப்ராப்ளம் வரும். ஸோ இந்த பல்ஜினஸ்லாம் உங்ககிட்ட போட்டால் வராது. ஆஹா, அதுக்கெலாம் எந்த ஒரு ப்ராப்ளமும் அது எங்களோட டேட்டு சொல்லும் ப்ரோ. ரொம்ப சாஃப்டாக இருக்கும் பாருங்க, ஸ்கின்னை விட்டு கொஞ்சம் கூட வெளில வரும், ஸ்கின்னோடு அப்படியே ஒட்டி இருக்குது. அதுதான் ப்ரோ நம்மளோட ஒர்க்கு, மெயினே நம்மளோட ஒர்க்கு தான் ப்ரோ. அதுக்கப்புறம் தான் நமக்கு இந்த கேஷ் எல்லாமே. ஓகே கேஸ், இந்த டேட்டு வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அது முடிஞ்ச உடனே நம்ம பார்த்துக்கலாம். ஸோ இந்த சைடு பார்த்தீங்கன்னா லேடி ஆர்டிஸ்ட் லேடிஸ்க்கு வந்து ஸ்பெஷலாக போட்டுட்ருக்காங்க. ஸோ லேடி டு லேடி டேட்டு போடுற மாதிரி இதெல்லாம் வந்து இங்கே வந்து வச்சுருக்காங்க. ஸோ அது ஒரு வேறு லெவல் ஒரு விஷயம். ஸோ சப்போஸ் கேர்ள்ஸ் லேடிஸ் யாராவது டேட்டு போடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கே லேடிஸே வந்து டேட்டு வந்து போடுவாங்க. ஸோ லேடி ஆர்டிஸ்ட் வந்து டேட்டு போட்டுட்ருக்காங்க, அதான் பார்த்துட்ருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட லேடி டேட்டு ஆர்டிஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு லேடி கஸ்டமருக்கு வந்து இப்போ டேட்டு போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா இங்கே தான் வந்து லேடி டு லேடி வந்து போடுறாங்கன்ட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு தேடி கண்டுபிடிச்சி இங்கேருந்து வந்து போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. நிறைய பேருக்கு ஒரு டவுட்டு ஒரு கூச்சம் வந்து இருக்கும், நான் ஒரு லேடிஸ் வந்து ஒரு ஜென்ஸ் கிட்ட போய் போடுறதுக்கு. யூனிசெக்சுவல் டேட்டு ஸ்டுடியோ தான். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா லேடி டு லேடி வந்து டேட்டு போடுறதுக்கு இருக்காங்க, அண்ட் ஜென்ஸ் இருக்காங்க. ஸோ எல்லாத்துக்குமே தனித்தனியாக ப்ரொஃபஷனலாக வந்து ஆளுங்க இருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் லேடிஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் ப்ரைவசியாக உங்களுக்கு வந்து போடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தனியாக ப்ரைவேட் ரூமே இருக்குது. ஸோ அங்கே நீங்கள் ப்ரைவசியாக வந்து டேட்டுஸ் கூட வந்து போட்டுக்கலாம். லேடிஸே வந்து உங்களுக்கு வந்து போடுறதுக்கு இருக்காங்க. ஸோ டேட்டு போடணும்னு யார் நினைச்சாலும் சரிங்க, உங்கள் லேடிஸ்க்கு வந்து போடணும், உங்கள் ஒய்ஃபுக்கு கேர்ள் ஃப்ரெண்டுக்கு யாருக்கு போடனாலுமே இங்கே லேடிஸே வந்து டேட்டுஸ் வந்து போடுறாங்க. அதுவும் ரொம்ப ப்ரொஃபஷனலாகவே போட்டுட்டு இருக்காங்க. கேஸ் இங்கே பார்த்தீங்கன்னா டேட்டு உங்களுக்கு ஒரு சின்ன டேட்டுலேருந்து எவ்வளோ பெரிய டேட்டு ஃபுல் பாடி டேட்டு கூட இங்கே வந்து போட்டுட்டு இருக்காங்க, போடுவாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கஸ்டமர் ரொம்ப நேரமாக டேட்டு போட்டுட்டு இருக்காரு, எவ்வளோ நேரம் போடுறாங்கன்னு கேட்போம். ப்ரோ இந்த டேட்டு எவ்வளோ நேரமாக போட்டு ஒரு ஃபைவ் ஹவர்ஸாக போட்டுட்டு ஃபைவ் ஹவர்ஸாக? இது எப்படி ப்ரோ, பெயின்ஃபுல்லாக இருக்குமா இல்லை? இல்லை, பெயின் தாங்குற அளவுக்கு தான் இருக்கும். ஓகே, நம்ம ஃபைவ் ஹவர்ஸாக உட்காந்துருக்காங்க அதுலேயே உங்களுக்கு வந்து தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஸ்மால் டேட்டு போடுறீங்க, ஒரு சின்ன டேட்டு, உங்கள் லவ்வர் நேமு, யாரோட நேம், உங்கள் அம்மா அப்பா நேம், யார் இந்த மாதிரி ஏதாவது டேட்டு போடுறீங்கன்னா ஒரு 45 minutes வந்து மேக்ஸிமம் ஆகும், ஹாஃப் அன் அவர் டு 45 minutes தான் ஆகும். ஆனால் கொஞ்சம் பெருசாக போடுறீங்க அப்படின்னா ஒரு நாள் அந்த மாதிரி கூட டைம் ஆகும். ஸோ அதனால் பொறுமையாக வந்து உட்காந்து போட்டு போங்க, அவசரமாக டேட்டு போடுற மாதிரி யாரும் வந்து வந்துடாதீங்க. அண்ணன்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரமாக பொறுமையாக உட்காந்து போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ பெரிய டேட்டு சூப்பராக இருக்குது இந்த டேட்டு பார்க்குறதுக்கு. இந்த டேட்டு பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக வந்து போட்டுட்டு இருக்காங்க, ஒரு 2 hours மேலே வந்து போட்டுட்டு இருக்கதா சொன்னாங்க. லேடிஸ்க்கு பார்த்தீங்கன்னா தனியாக ப்ரைவேட் ரூம் வந்து இருக்குது, ப்ரைவேட்டாக நீங்கள் டேட்டு போடணும்னா. ஸோ அதான் பார்க்க போகிறோம் வாங்க.
ஸோ ஒரு கேபின் வந்து போட்டு தனியாக ப்ரைவேட்டாக இந்த மாதிரி ரூம் வந்து வச்சுருக்காங்க. ஸோ யாராக இருந்தாலும் லேடிஸ் ஜென்ட்ஸ் யாராக இருந்தாலும் நீங்கள் வந்து உங்களுக்கு கூச்சமாக இருக்குது பொதுவான இடத்துல உட்காந்து டேட்டு போடுறதுக்குன்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி ஒரு ப்ரைவேட் பார்ட்ஸில் எல்லாம் நீங்கள் டேட்டு போடணுன்னா இந்த இடத்துல நீங்கள் வந்து போட்டுக்கலாம். அதுக்காக தனியாக ஸ்க்ரீனு கேபின் எல்லாமே வந்து போட்டு வச்சுருக்காங்க. ஹாய் ப்ரோ, உங்கள் பேர்? ஹாய் ப்ரோ, என் பேர் முத்து ப்ரோ. சூப்பர் ப்ரோ. இப்போ நம்ம டேட்டு ஷாப் வந்து எங்கே ப்ரோ இருக்குது? பாண்டிச்சேரி. நம்ம டேட்டு ஷாப் வந்து நியர்பை போத்திஸ் ப்ரோ. ஓகே. பக்கத்துலேயே ரத்னா தேட்டர் இருக்குது. அட்ரஸ் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏரியா பேர் ப்ரோ? அண்ணா சாலை ப்ரோ. அண்ணா சாலை. அண்ணா சாலை பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ரொம்ப சிம்பிள் ஸ்ட்ரைட்டாக வந்தாலே இருக்கு. அண்ணா சாலைக்கு ரொம்ப கிட்ட தான் இருக்கு. ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, நம்ம டைமிங் என்ன ப்ரோ டாட்டோ ஸ்டூடியோ? மார்னிங் 10:00 டு நைட் 9:00 வரைக்கும் இருக்கும். ஓகே ப்ரோ, இப்போ ரொம்ப பிஸியாக இருக்குது. ஸோ இப்போ உங்ககிட்ட டாட்டோ கூட வரணும்னா முன்னாடியே வந்து அப்பாயின்மெண்ட் வாங்கியா? பிஃபோராக அப்பாயின்மெண்ட் வாங்கினா கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும். அப்படி இல்லைனாலும் நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி பண்ணுவோம். ஓகே ப்ரோ, இப்போ எவ்வளோ பேர் ப்ரோ நம்ம ஸ்டூடியோவில் ஒர்க் பண்ணுறாங்க? ஸ்டூடியோவில் ஒரு 6 பேர் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. 6 டாட்டோ ஆர்டிஸ்ட் இருக்காங்க. எல்லாருமே எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் ஒரு 5 இயர்ஸாக எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. ஓகே. ஓ, நீங்களுமே டாட்டு போடுறீங்களா? ஆமாம் ப்ரோ. ஓகே. ஸோ எல்லாருக்குமே ஒரு 5 இயர்ஸ் ப்ளஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஆ, இருக்குது ப்ரோ. நம்ம ஷாப் எவ்வளோ நாளாக இருக்குது ப்ரோ? ஆ, நம்ம ஷாப் ஒரு 3 இயர்ஸாக இருக்குது. கண்டினியூவாக ஒர்க்கிங்கில் தான் இருக்குது. ஒன்றும் பிரச்சனை இல்லை. கோவிட் டைம்லேயும் ஒர்க்கிங்கில் தான் இருக்குது. எல்லா டைம் ஒர்க்கிங்கில் இருந்துச்சு. ஏன்னா சேஃப்டி ரொம்ப அதிகமாகவே இருக்கிறதுனால யாரும் பயப்படுறதில்லை. ரெகுலர் கஸ்டமர் வந்துட்டு தான் இருக்காங்க. ஓகே. இப்போ நம்மகிட்ட என்னென்ன மாதிரி டேட்டூஸ்லாம் போடலாம்? நம்ம கையில் வந்து பாடி ஆர்ட் பண்ணலாம். லிப் டேட்டூ இருக்குது ஸ்பெஷலாக. ஐப்ரோ டேட்டூ இருக்குது. ஓ, லிப்பில் ஐப்ரோலாம் டேட்டூ? ஆமாம் ப்ரோ, இருக்குது ப்ரோ. நிறைய போட்டிருக்காங்க. ஓ, சரி. ஸோ நம்மகிட்ட கஸ்டமர்ஸ் எங்கெங்கேருந்துலாம் வராங்க? எந்தெந்த நாட்டிலருந்துலாம் வந்து டேட்டூ பண்ணிட்டு இருக்காங்க? மோஸ்ட்டாக கண்ட்ரிஸ்லேருந்து வரதுலாம் கம்மி தான். ஸ்டேட் வைஸில் அதர் ஸ்டேட்லேருந்து நிறைய பேர் வராங்க. தமிழ்நாடு, கேரளா. ஆமாம் ப்ரோ, இப்போ நீங்கள் வரும்போது கூட இருந்தவங்க எல்லாருமே அதர் ஸ்டேட் தான் ப்ரோ. ஸோ இப்போ ஃபாரினர்ஸ்லாம் பாண்டிச்சேரி வராங்களே, அவங்க கூட இங்கே வந்து டேட்டு பண்ணுறாங்க? ஆமாம் ப்ரோ, அவங்க ஆரோவில் இருக்கவங்களாம் ரெகுலர் கஸ்டமராகவே இருக்காங்க. அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ரெஃபர் பண்ணி டேட்டு நல்லா இருக்கிறதுனால மோஸ்ட்டாக இங்கே வர ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இந்த ஃபாரினர்ஸ்க்கே டேட்டு போடுற லெவலுக்கு வேறு லெவலில் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே ப்ரோ, இப்போ நம்மளோட குவாலிட்டி எந்த லெவலில் ப்ரோ இருக்கும்? எவ்வளோ ப்ரொஃபஷனல் நம்ம டேட்டு போடுறோம்? நம்ம பக்கா ப்ரொஃபஷனலாக இருக்கும் ப்ரோ. குவாலிட்டி வைஸ் எந்த ஒரு இஷ்யூமே இல்லை. இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் வந்ததில்லை. எல்லாமே கரெக்டாக பக்காவாக போயிட்டு இருக்கு. ஓகே ஓகே, அதை பற்றிலாம் ஒன்றும் பிரச்சனை. ஸோ நீங்கள் எல்லாமே வந்து ஃபர்ஸ்ட் குவாலிட்டியாக யூஸ் பண்ணுறீங்க, எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இப்போ தான் யூஸ் பண்ணுறீங்க. கொஞ்சம் குவாலிட்டி அதிகமாக நீங்கள் பண்ணுறதுனால உங்களோட ப்ரைஸிங் எந்த மாதிரி இருக்கும் ப்ரோ? ப்ரைஸ் வைஸில் ஒன்றும் பிரச்சனை இல்லை ப்ரோ. நாங்கள் எல்லாமே வந்து 1 யூஸ் தான் பண்ணுறோம். அதனால எந்த பிரச்சனையும் இல்லை. நாங்கள் ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து 200 சார்ஜ் பண்ணுறோம். ஒரு 200க்கு ஒரு டேட்டு போடலாமா? இல்லை, நாங்கள் கஸ்டமருக்காக தான் அதை பண்ணுறோம். மற்றபடி அதில் ஒரு ப்ராஃபிட்டும் நாங்கள் பார்க்கவே இல்லை. ஓகே ஓகே, 200க்கே ஒரு டேட்டு பண்ணலன்னா பண்ணலாம், கண்டிப்பாக பண்ணலாம். அப்படி என்ன டேட்டு ப்ரோ பண்ணலாம்? 200 ஒரு 1 இன்ச்சுக்குள்ள ஏதாச்சும் ஒரு நேம் இல்லை மோன் டேட்டோ அந்த மாதிரி ஏதாச்சும் பண்ணி. சூப்பர் கைஸ், வெறும் 200 ருபீஸ்லேருந்தே நீங்கள் வந்து டேட்டூஸ் வந்து நம்ம பாண்டிச்சேரியில் தாஸ் ஸ்டுடியோஸில் வந்து நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். ஸோ மேக்ஸிமம் எவ்வளோ வரைக்கும் டேட்டூஸ் இருக்கு உங்ககிட்ட? ப்ரைஸிங் 200-300 அந்த ரேஞ்சில் தான் ப்ரோ இருக்குது. லிப் டேட்டூ கொஞ்சம் காஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம ப்ரைஸிங் வந்து வெறும் 200 ருபீஸ் வந்து ஒரு டேட்டூ பண்ணலான்றீங்க. இப்போ கொஞ்சம் சின்ன டேட்டூ சொன்னீங்க, இப்போ கொஞ்சம் பாடி ஃபுல்லாக டேட்டூ, கை ஃபுல்லாக டேட்டூனா ப்ரைஸிங் எவ்வளோ வரும்? எதை பேஸ் பண்ணி அந்த ப்ரைஸ் இருக்கும்? அதெல்லாம் வந்து இன்ச் வைஸ் நம்ம 300 பண்ணுறோம். ஓகே, ஃபுல் பாடி வந்து 300, ஹைட் அண்ட் விட் மென்ஷன் பண்ணி அது டோட்டலாக எத்தனை இன்ச்சஸ் வருதோ அதுக்கேற்ற மாதிரி 300 divided by 300 போட்டு தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அவங்க ரெகுலர் கஸ்டமர் இல்லை ஓகே எப்படி இருந்தாலும் அவங்களுக்கு டிஸ்கவுண்ட் பண்ணி நம்ம பண்ணிட்டு தான் இருக்கோம். ஸோ நம்மளோட சேனல் பார்த்துட்டு வர சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு டிஸ்கவுண்ட் இருக்கா ப்ரோ? கண்டிப்பாக இருக்கு ப்ரோ. ஓகே, ஸோ எவ்வளோ டிஸ்கவுண்ட் பண்ணுவீங்க? அவங்க போகிற டிசைனை பொறுத்து நாங்கள் டிசைனை பண்ணிடுவோம். ஓகே, இப்போ கொஞ்சம் டஃப்பான டிசைன்னா அதுக்கேற்ற மாதிரி ப்ரைஸிங் வருமா? இல்லை ப்ரோ, எல்லா டிசைனுமே ஆவரேஜ் ஒரே இன்ச்சஸோட. ஆமாம் ப்ரோ, ஒரே காஸ்ட் தான் ப்ரோ. ஓகே ப்ரோ, இப்போ ஒரு டவுட்டுக்கு, இப்போ சப்போஸ் இந்த கையில் ஃபுல்லாக பண்ணுறாங்கன்னா எவ்வளோ ஆகும்? ஒரு 10,000-15,000-20,000 அப்படி கூட அவங்க எடுக்கிற டிசைன் சைஸ் பொறுத்து இருக்கு. ஓகே ஓகே ஓகே. ஸோ இப்போ விராட் கோலி மாதிரி ஒரு ராக்கு மாதிரிலாம் இந்த சைடு ஃபுல்லாக போடணுன்னா உங்களுக்கு ஒரு 20,000 கூட ஆகும். ஸோ அது டிபெண்ட்ஸ் அப்பான் அந்த டேட்டூ. மோஸ்ட் ஆஃப் பீப்புள் வந்து இப்போ கஸ்டமர்ஸ் என்ன டேட்டூ விரும்பி வராங்க, காமனாக எவ்வளோ சைஸ் போடுறாங்க? அது நம்ம கரெக்டாக அப்படி சொல்ல முடியாது ப்ரோ. ஆனால் டிசைன்ஸ் நிறைய இருக்கு நம்ம கையில். ஸோ அவங்க இதை வச்சு ஐடியா பண்ணிக்கலாம், இல்லை அவங்க எடுத்துகிட்டு வந்தாலும் அதே போடலாம், இல்லை அவங்க கஸ்டமைஸ் பண்ண சொன்னாலும் நம்ம கஸ்டமைஸ் பண்ணி பண்ணிக்கலாம். ஓகே ஓகே. ஸோ கஸ்டமைசேஷன் தான் உங்களுக்கு எப்படி டேட்டு வேணுமோ அதே மாதிரி போட்டுக்கலாம். ஸோ அவங்க இப்போ இன்டர்நெட்லேருந்து எனக்கு ஏதாவது ஒரு இமேஜ் எடுத்துகிட்டு வராங்கன்னா எக்ஸாக்டாக அந்த மாதிரி போட முடியும்? எக்ஸாக்டாக அந்த மாதிரி அந்த கலருக்கு கூட நம்ம சார்ஜ் பண்ணுறது இல்லை. ஈவன் சார்ஜ் தான், சேம் ஒரே சார்ஜ் தான் நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம். கலரிங் கூட பண்ணலாம்? ஆமாம் ப்ரோ. எத்தனை வகையான கலர்ஸ் பண்ணலாம்? கலர்ஸ் மோஸ்ட்டாக நம்மளுடைய ஸ்கின்னுக்கு ஏற்ற மாதிரி. அவங்க ரொம்ப ஒயிட்டாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு எந்த கலர் வேணாலும் பண்ணலாம். இல்லை ஆவரேஜ் ஸ்கின்னாக இருந்தால் அவங்களுக்கு ஒரு 3-4 கலர்ஸ் மட்டும் யூஸ் பண்ணுற மாதிரி. ஆமாம் ப்ரோ. இப்போ இந்த டேட்டூ வந்து என்ன ஏஜ்லேருந்து டேட்டூஸ் வந்து போட்டுக்கலாம் அந்த மாதிரி? ஏஜ் வைஸ்லாம் அது கிடையாது. ஏஜ் கிடையாது. ஸோ லைக் பண்ணுற யாராக இருந்தாலும். ஆனால் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கம்பல்சரி இங்கே போடுறதில்லை. போடுறதில்லை நம்ம போடுறதில்லை.
இது ஒரு யூனிசெக்ஸ் டாட்டூ ஸ்டுடியோ சொன்னீங்க. இப்போ லேடிஸ்க்கு எப்படி ஸ்பெஷலாக பண்ணிட்டு இருக்கீங்க? லேடிக்கு தனியாக லேடி ஆர்டிஸ்ட் இருக்காங்க, அவங்க தான் பண்ணுவாங்க. ப்ரைவேட் டாட்டூனா நம்ம கையில் ரூம் தனியாக இருக்கு, அதுக்கு அவங்க அவங்களுக்கு ஃபுல் அண்ட் சேஃப் அண்ட் செக்யூரிட்டியோட தான் இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, ஸோ ஃபேமிலியோட வருவாங்க, அவங்களும் கூட இருப்பாங்க, அவங்களுக்கு லேடி ஆர்டிஸ்ட் போய் பண்ணிட்டு இருப்பாங்க. ஓகே ப்ரோ, இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ராங்காக கேட்குறேன், ஏன்னா நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு ஒரு நல்ல இன்ஃபர்மேஷன் போய் சேரணும், அதான் நமக்கு முக்கியம். ஸோ எவ்வளோ டாட்டூ ஸ்டுடியோ இருக்கு? மெயினாக நம்ம உங்கள் டாட்டூ ஸ்டுடியோக்கு வரதுக்கு என்ன ரீசன் இருக்குது? கஸ்டமர் ஒரு தடவை வந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்குது, அதனால தான் திரும்ப வராங்க, அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரெஃபர் பண்ணுறாங்க. ஸோ நம்ம டாட்டூ ஷாப்புக்கு வந்தாங்கன்னா ஃபுல் கம்ப்ளீட்டாக ஒரு டாட்டூனாக்கா அதோட ஃபினிஷிங் பர்ஃபெக்டாக இருக்கிறதுனால திரும்ப திரும்ப வராங்க, ப்ரைஸ் கம்ஃபர்டபுளாக இருக்கு அவங்களுக்கு. ஸோ மற்ற இடத்துக்கும் உங்களுக்கும் அந்த ஃபினிஷிங் வந்து டாட்டூவில் நல்லாயிருக்கும். ஆமாம் ப்ரோ, அண்ட் ப்ரைஸிங்கும் உங்ககிட்ட வந்து பெஸ்ட்டாக இருக்கும். ஆமாம் ப்ரோ, நீங்கள் வேணுன்னா நீங்கள் ஒரு கிளாரிஃபிகேஷனுக்காக கூகுள் ரிவ்யூஸில் போய் பார்த்துக்கலாம், எவ்வளோ சைட்லேருந்து வராங்க கஸ்டமர், அவங்க எல்லாருமே ரிவ்யூ பண்ணுறாங்க. ஓகே, எல்லாரோட ரிவ்யூ பார்த்து செக் பண்ணிட்டு கூட வரலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பாண்டிச்சேரி நாம் தான் டாப் ரிவ்யூவில் இருக்கும். ஸோ அதை பார்த்துட்டு கஸ்டமர் வராங்க, வந்துட்டு போகும்போதும் ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷனோட தான் போகிறாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது வரைக்கும் அந்த பிரச்சனை வந்ததில்ல, வரும் வராது. ஸோ எல்லா ப்ராடக்ட்ஸுமே ஹை குவாலிட்டி யூஸ் பண்ணி ஹை குவாலிட்டி ப்ராப்ளம் வரதில்லை. ஆமாம். ஓகே கேஸ், நம்ம பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் நம்ம ஃபேமிலிக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டான ஷாப் பெஸ்ட்டான ஒரு சல்யூஷன் கொடுக்கறதுக்கு தான் வீடியோஸ் வந்து மேக் பண்ணிட்டு இருக்கிறோம். அதே மாதிரி ஒரு நியூ இயர் வருது, நிறைய பேர் டேட்டு வந்து போடணும் அப்படின்ட்டு யாராவது தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா ஒரு பாண்டிச்சேரியில் ஒரு வேற லெவலில் பெஸ்ட்டான ஒரு டேட்டூ ஷாப் தான் உங்களுக்காக வந்து இந்த வீடியோவில் காமிச்சிருக்கோம். ஸோ டேட்டூ போகணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக தைரியமாக வந்து நம்ம லக்கி மேன் சேனல் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தாஸ் டேட்டூ ஸ்டுடியோக்கு வந்து வரலாம். இவங்களோட அட்ரஸ் கான்டாக்ட் நம்பர் எல்லாமே கீழே கொடுத்துருக்கேன், முன்னாடியே கால் பண்ணி அந்த நம்பர் கால் பண்ணி ஒரு புக் பண்ணிக்கோங்க. உங்கள் கொடுக்குற டேட்டில் நீங்கள் வந்து சூப்பராக டேட்டு வந்து போட்டுக்கலாம். அப்படியே பாண்டிச்சேரி பீச்சையும் பார்த்த மாதிரி ஆச்சு, இங்கே டேட்டு போட்ட மாதிரி ஆச்சு. ஸோ கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி கைஸ் நம்மளோட சேனல் பார்த்துட்டு இந்த நியூ இயருக்கு அதுக்கப்புறம் நீங்கள் எப்போ வந்தாலும் சரிங்க, இந்த வீடியோ நீங்கள் எப்போ பார்த்துட்டு இங்கே வந்தாலுமே உங்களுக்கு டிஸ்கவுண்ட் வந்து இருக்கு. லக்கி மேன் சேனல் பார்த்துட்டு வந்து அப்படின்னு சொன்னீங்கன்னா பெஸ்ட்டாக ஒரு டிஸ்கவுண்ட் வந்து பண்ணி தருவாங்க, ப்ரைஸிங்குமே உங்களுக்கு வந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக ஃபீல் ஆகும். அதை விட முக்கியமான விஷயம், ஒரு டேட்டூ போடுறோம், லைஃப் லாங் நம்ம உடம்புல இருக்க போகிற விஷயம், அது வந்து பார்க்கறதுக்கு அழகாக இருக்கணும், நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி அந்த மாதிரி அந்த ஃபினிஷிங்கில் இருக்கணும், அது எல்லாமே இங்கே வந்து இவங்க வந்து கொடுக்குறாங்க, கேரண்டியே கொடுக்குறாங்க. அதுக்கு இவங்க கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 5 இயர்ஸுக்கு மேலே எக்ஸ்பீரியன்ஸான டேட்டூ ஆர்டிஸ்ட் ஒரு 6 to 7 மெம்பர்ஸ் இருக்காங்க. லேடிஸுக்கு தனியாக லேடிஸே வந்து டேட்டூ போடுறாங்க, ஜென்ஸுக்கு ஜென்ஸ் டேட்டூ போடுறாங்க, இந்த மாதிரி ரொம்ப ப்ரொஃபஷனலாக பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் விசிட் பண்ணி பார்க்கலாம். ஓகே ப்ரோ, இப்போ டேட்டூ வந்து நிறைய பேர் போட்டு போவாங்க ஒரு ஆசையில், அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து வீட்டில் யாருக்காவது பிடிக்கல இல்லை அவங்களுக்கு எது பிடிக்கல, இதை மாற்றணும்னா அந்த டேட்டூ வந்து மாற்ற முடியுமா? ரீக்ரியேஷன் கண்டிப்பாக ஆல்டர் பண்ணலாம் ப்ரோ, ஆனால் அதுக்கு 1 month ஆஃப்டர் தான் நம்ம ஆல்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். அது வரைக்கும் வந்து அது ஒரு இன்ஜுரிக்கு ஈக்குவல், அது அது ஹீல் ஆகாமல் இருக்கும். ஹீல் ஆகிட்ட பிறகு நம்ம அதை ஆல்டர் பண்ணி அந்த டேட்டூவே இல்லாத மாதிரி மறைச்சி வேறு டேட்டு போட்டுக்கலாம். ஓ சூப்பர் ப்ரோ, அப்போ டேட்டூ கூட முழுசாக மாற்றிக்கலாம். போஸ் யாராவது உங்கள் நம்பர் பெறலாம், அந்த மாதிரி போட்டிங்க பிரேக்கப் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த டேட்டூ மாற்றிக்கலாம். கண்டிப்பாக மாற்றிக்கலாம். அப்போ இப்போ வந்து ஒரு டேட்டூ வந்து போட்டால் அது வலிக்குமா வலிக்காதுன்னு ஆல்ரெடி சொல்லிட்டீங்க, அது வந்து எவ்வளோ நாளைக்கு ஏதாவது இச்சிங் சென்சேஷன் ஏதாவது இருக்குமா, எவ்வளோ நாளில் ஹீல் ஆகும் ப்ரோ? அது ஹீல் ஆகுறது அவங்கவுங்க பாடியும் அந்த ஸ்கின்னை பொறுத்து இருக்கு. மேக்ஸிமம் 1 week to 2 weeks ஹீல் ஆகிடும். அது வரைக்கும் எப்படி ப்ரோ இருக்கும், ஏதாவது பல்ஜா இருக்குமா? இல்லை ப்ரோ, நீங்கள் போடுற அன்னைக்கு மட்டும்தான் அது பிளட் லீட் ஆகும், இல்லை பெயின் இருக்கும். மற்றபடி அது முடிஞ்சு மறுநாள் வரைக்கும் ஒன்றுமே இருக்காது, அதுக்கப்புறம் நார்மலாகவே இருக்கும், நம்ம நார்மலாகவே ஹேண்டில் பண்ணிக்கலாம். இப்போ டேட்டூ போடுறோம் அப்படின்னா இப்போ ஏதாவது ஹெல்த் கண்டிஷன்லாம் இருந்தால் டேட்டூ போடலாமா, பர்சனல் கேர் ஏதாவது எடுக்கணுமா, அது சைட் எஃபெக்ட்ஸ் இல்ல ப்ரோ? அந்த மாதிரிலாம் ஒண்ணுமே இல்ல, நார்மலாவே இருக்கலாம், யார் வேணாலும் டாட்டூ எடுத்துக்கலாம். இப்ப ஷாப்பை பொறுத்த வரைக்கும் நம்ம பிரெக்னன்சி லேடிக்கு மட்டும் டாட்டூ போடுறது இல்ல. ஓகே, சோ அவங்க போடாம இருக்கிறது அவங்களுக்கு நல்லது, மத்தபடி யார் வேணா போட்டுக்கலாம், யார் வேணா போட்டுக்கலாம். ஓகே கைஸ், நீங்க கூட வந்து யாராவது வந்து நியூ இயர்க்கு எல்லாம் வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா நல்லா டாட்டூ போட்டு போங்க. இங்க பாத்தீங்கன்னா இவ்வளவு டாட்டூ டிசைன்ஸ் வந்து இருக்கு. ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் என்ன ப்ரோ, அவங்க கொண்டு வரதை அப்படியே ஸ்கெட்ச் பண்ணிடுவீங்க அப்படிதானே? ஆமாம் ப்ரோ, அவங்க கொண்டு வரத நம்ம பிரிண்ட் பண்ணி அதுக்கேத்த மாதிரி அவங்களுக்கு வேற எதனா கஸ்டமைஸ் பண்ணணும்னா கஸ்டமைஸ் பண்ணி ஆல்டர் பண்ணி அதுக்கேத்த மாதிரி அப்புறம் பிரிண்ட் எடுத்து அதை நம்ம ஸ்டென்சில் பண்ணி தான் அவங்களுக்கு பக்காவா போடுவோம். அதை ஸ்டிக் பண்ணி பார்த்துட்டு அவங்களுக்கு கரெக்ட்னா மட்டும் தான் போடுவோம், இல்லைனா ரப் பண்ணிட்டு மீண்டும் திரும்ப ஸ்டிக் பண்ணிக்கலாம். சூப்பர் ப்ரோ. இப்போ டேட்டூனாலே போடணும்னா ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் ஒரு ஃபீல் ஆகுது எல்லாருக்குமே. நானே வந்து இப்போ சென்னையிலாம் சில டாட்டூ ஸ்டுடியோலாம் விசாரித்தேன், ஒரு இன்ச்சுக்கே வந்து 600, 800, 900 அந்த மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் உங்ககிட்ட வந்து ப்ரைஸிங் ரொம்ப கம்மியாகவே இருக்குது, எப்படி அது கொடுக்க முடியுது உங்களுக்கு? நம்ம வந்து கரெக்டாக கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்கு ஏற்ற மாதிரி பண்ணுறோம். ஸோ அதனால தான் நம்ம கையில் கஸ்டமர் பிக்கப் நிறைய இருக்கு. நமக்கு கரெக்டான ஒரு ப்ராஃபிட் இருக்கிறதுனால இந்த ரேட்டுக்கு நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ரொம்ப ப்ராஃபிட் வச்சு நீங்கள் பண்ணுறதுல இல்லை கிடையாது. ஓகே, கரெக்டாக 300 இஸ் நார்மல் ப்ராஃபிட். ஸோ வெளியே கம்பேர் பண்ணும்போது உங்ககிட்ட ப்ரைஸிங்கும் பெஸ்ட்டாக இருக்கும்,
குவாலிட்டியும் நல்லா இருக்கும். ஆமாம் ப்ரோ. ஃபினிஷிங் தான் மெயின். யா ஃபினிஷிங் தான் மெயின் ப்ரோ. அதனால தான் திரும்ப திரும்ப கஸ்டமர் வந்துட்டு கஸ்டமர் ரெகுலர் கஸ்டமர் வந்துட்டு இருக்காங்க. ஓகே ப்ரோ, ரொம்ப தேங்க்ஸ். ஓகே தேங்க்யூ. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தாஸ் டாட்டூ ஸ்டுடியோ வந்திருந்தோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு மாடல், ஒரு ஆக்டர் அண்ட் ஒரு டாக்டர். ஸோ இவர் பார்த்தீங்கன்னா இங்கே தான் கஸ்டமராக. ஸோ அவரோட கஸ்டமர் யூஸ் வந்து நம்ம கேட்போம். ஹாய் சார், உங்கள் பேர்? என் பேர் டாக்டர் ஜெஃப்ரி. ஓகே, நீங்கள் எங்கேருந்து வரீங்க சார்? என்னோட ஓன் நேட்டிவ் வந்துட்டு கொச்சின். ஓ கொச்சின். ஓகே, கொச்சின்லேருந்து இப்போ பாண்டிச்சேரியில் இருக்கீங்களா? ஆமாம். ஓகே, ஸோ நம்ம தாஸ் டாட்டூ ஸ்டுடியோஸுக்கு எவ்வளோ நாளாக வரீங்க, எதனால் வரீங்க? தாஸ் வந்துட்டு எனக்கு அபவுட் ஒரு 2 இயர்ஸாகவே ஃப்ரெண்டு. ஓகே, அண்ட் நான் மாடலிங்கில் இருக்கும்போது ஐ டூ ஹாவ் அ தாட் லைக் எனக்கு வந்து டாட்டூ போடணும் அப்படின்னு. பட் டாட்டூ போடுறதுல ஒரு சின்ன ஒரு விஷயம் இருக்குது. ஓகே, என்னென்னா ஸ்டிரைலாக சேஃப்டியாக நம்ம டாட்டூ போடணும் இல்லையா? அப்போ நம்ம போடுற டாட்டூஸு நம்மளுடைய ஸ்கின்னுக்கு எந்த ஒரு பாதிப்பும் வரக்கூடாது. ஸோ ஆஸ் அ டாக்டராக நான் அதை யோசிக்கிறேன் ரொம்ப. ஓகே, ஸோ அதனால ஐ தாட் லைக் சரி ஒரு நல்ல இடம், டாட்டூ போடுறதுக்கு ஒரு நல்ல இடம், நம்ம போய் அங்கே போய் போடணும் அப்படின்னு நான் யோசிச்சுட்டு இருந்தேன். அப்போ நம்ம தாஸ் வந்துட்டு எனக்கு கொஞ்சம் தெரியும் அவரை முன்னாடியே, அண்ட் ஹீஸ் அ வெல் நோன் ஆர்டிஸ்ட் ஆக்சுவலி. அவருடைய இந்த மாதிரி லேப் வரும்போது, டாட்டூ லேப் வரும்போது ஐ சா லைக் இட் இஸ் வெரி ஸ்டிரைல், ரொம்ப ஸ்டிரைலாக இருக்குது, ரொம்ப கிளீனாக இருக்குது. அவர்கிட்ட நான் ஃபர்ஸ்ட் டாட்டூ போட்டதுக்கப்புறம் எனக்கு எந்த ஒரு ரியாக்ஷனும் இல்லை. ஓகே ஓகே, ஸோ இன் சச் அ வே ஐ தாட் லைக் திஸ் இஸ் த பெஸ்ட் பிளேஸ், இது வந்து ஒரு நல்ல பிளேஸ் டாட்டூ போடுறதுக்கு அப்படின்னு நான் ஃபிக்ஸ் ஆகிட்டேன். ஓகே, ஸோ அவர்கிட்டயே நான் ஒரு 2-3 டாட்டூஸ் ஆல்ரெடி போட்டாச்சு. ஓகே, ஆல் குட். இந்த கையில் போட்டிருக்கிற அந்த 2 டாட்டூஸ் கூட அவர் போட்டது தான். ஓகே, ஸோ ஒரு டாக்டர், ஒரு டாட்டூ லவர், ஒரு ஆக்டர், ஒரு மாடல், ஸோ இவரே வந்து ஒரு டாக்டரே வந்து இந்த ஸ்டுடியோ சஜஸ்ட் பண்ணுறாருன்னா அப்போ கண்டிப்பாக நல்லாயிருக்கும். இப்போ என்ன டாட்டூ போட வந்திருக்கீங்க? இப்போ ஸ்டார் ஆஃப் டேவிட்னு சொல்லிட்டு ஒரு டாட்டூ. ஓகே, அது வந்து என்னோடய ஹேண்டில் போடுறதுக்காக வந்துருக்கு. நிறைய டாட்டூ லவராக இருப்பீங்க போல தெரியும். டாட்டூ லவர்னு இல்லை, ஐ மீன் லைக் ஐ லவ் மை பாடி, அதில் ஆர்ட் பண்ணுங்கிறது என்னுடைய ஒரு ஆசை. அண்ட் செகண்ட் தாட் வந்துட்டு இப்போ நான் தமிழ்லையும் 2-3 ஃபிலிம் கமிட்டட் ஆகி பண்ணிட்டு இருக்கேன், ப்ராஜெக்ட் போயிட்டு இருக்கு. ஸோ அந்த ஒரு ஆங்கிள்லையும் எனக்கு அது ஒரு அவசியமாக தேவைப்பட்டது. ஸோ அதனால ஐ தாட் லைக் கம் அண்ட் டூ. இவங்க ஸ்டுடியோ நீங்கள் செலக்ட் பண்ண ரீசன் என்ன, எங்கே தேடினீங்களா? பர்சனலாக அவரை எனக்கு தெரியும். அது மட்டும் இல்லாமல் லேப், டாட்டூ லேப் வரதுக்கு முன்னாடி யூஸ்வலாக நம்ம பண்ணுறது என்னென்ன டாட்டூ லேப்ஸ் இருக்குது, எங்கெங்கே இருக்குது, அதனுடைய ரிவ்யூஸ் நம்ம பார்ப்போம் இல்லையா? ஆமாம், அந்த ரிவ்யூஸில் அந்த பெஸ்ட் ரிவ்யூவில் பாண்டிச்சேரியில் இருக்கிற ஒரு ஃபர்ஸ்ட் லேப், ஐ மீன் லைக் பெஸ்ட் லேப்னு நான் பார்த்தது நம்ம தாஸ் டாட்டூ. ஓகே ஓகே, டாப்ல இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு ஒரு டாட்டூ போடணும் அப்படின்னா ஃபுல் ஐடியா இந்த வீடியோவில் கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ டாட்டூ போட போறியா உங்கள் ஃப்ரெண்டுக்கு இதை ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ நல்ல டாட்டூஸ்லாம் போடுங்க. ஸோ இதே மாதிரி இன்னொரு யூஸ்ஃபுல் வீடியோட நாளைக்கு வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் லைஃப்பில் லக்கியாக இருங்க எல்லாரும். டேக் கேர், சீ யூ, பை, பெட்டரா.